ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ போடலை ஸோ அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா அந்த குரூப் ஃபோர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்மளும் வந்து பல டைம் சொல்லிட்டோம் வரும் வருன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கொரோனா பிரச்சனை காரணமாக வந்து எந்த ஒரு குரூப் ஃபோர் மட்டும் இல்லை வேறு இந்த குரூப் டூக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஆர்டர் சென்ட் பண்ணிட்டாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணால் சொல்லிட்டு தெரியல ஸோ இருந்தாலும் நம்ம போன வீடியோவில் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்ச ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்வான்னு ஒன்று எப்படின்னா வந்து ரொம்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து சென்னையில் லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க திருப்பியும் ஃபுல்லாக லாக்டவுன் போட்டாங்க ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பிரச்சனை ஃபுல்லாக முடியறதுக்குள்ள இல்லை சென்னையில் எப்போ லாக்டவுன் எடுக்கிறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ வந்து ஒன் வீக்காக வந்து சென்னையில் ஃபுல் லாக்டவுன் போட்டிருந்தாங்க இன்றைக்கி ஏன்னா லாக்டவுன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க ஒருவேளை இப்போ வர நியூஸில் லாக்டவுன் இல்லை சென்னையில் ஃபுல்லாக முழு ஊரடங்கு அமல்படுத்தலை நம்ம அரசு ஊழியர்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சென்னையில் செயல்பட்டானா கண்டிப்பாக நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுற அவங்க வந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க ஏன்னா அவனு தெரிவிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் தேவை இன்றைக்கி பயப்படாமல் இருங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோமா என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துச்சு பாஸ் பண்ணிவிட்டு ஜாப்பும் கிடச்சிச்சு அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கோசம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் என்ன பிரிச்சுன்னா அந்த குரூப் ஃபர் வந்து ஜேஏ கவுன்சிலிங் முடிச்சவங்க சரி கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க பட் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் பார்த்து முடிச்சிங்கன்னா கவுன்சிலிங் நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே வந்து பயந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வந்து டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும் அந்த டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து இந்த ஆன்லைனில் நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எஸ்ஏ எக்ஸாம் இந்த எஸ்ஏ ஃபிசிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து எங்கே வந்து சென்னையிலேருந்து திருச்சியில் நடத்துகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படி நடத்துகிறதா வந்து போலீஸ் இருந்து முதலமைச்சர் வந்து கடிதம் போட்டிருக்காங்க சென்னையில் வேணால் திருச்சியில் நடத்திக்கலாம் எல்லாத்தையும் கொரோனா டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த பிரச்சனை இப்படியே இருந்துச்சுன்னா டைஃபிஸ்ட் கவுன்சிலிங் ஆன்லைனில் நடத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் மேக்ஸிமம் இந்த பிரச்சனை எக்ஸ் எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அதனால் வந்து அந்த ஒரு மன உளைச்சலே இருப்பீங்க நம்ம சேனல் இதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் தொடர்பான வீடியோ மேக்ஸ் வந்து ஷார்ட் கட் அது தொடர்பான வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் இந்த குருஃப்ரோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த இன்னும் ஒன் மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு வந்துடும் ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும்தான் எல்லாம் நம்ப வந்துருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருப்போம் டைப்லிஸ்ட் கவுன்சிலிங்கும் அதுக்குள்ளே நடத்துவான்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ